இந்த மனவிழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று மணவிழாவை நடத்தி வைத்து அதே நேரத்தில் மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பினை பெற்றமைக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் நம்முடைய வேணு அவர்கள் எப்படியெல்லாம் இந்த இயக்கத்திற்கு பாடுபட்டிருக்கிறார் பணியாற்றி இருக்கிறார் அவரை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா அவர் ஒரு கழகத்தின் சிப்பாயாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த நேரத்திலும் கழக நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பங்கேற்று கழகத்திற்கு வலு சேர்க்கின்ற வகையிலே இருக்கக்கூடியவர் நம்முடைய வேணு அவர்கள் இன்னும் சொல்லணும்னா அவர் மதுராந்தக ஆர்முகருடைய ப்ராடக்ட் அவர் அவர் என்ன சொன்னாலும் தட்ட மாட்டார் அந்த அளவிற்கு அந்த அளவுக்கு அவருடைய ஒரு சிஷியனாக விளங்கியவர் ஆனால் அதே மதுராந்தக அவர்கள் கொஞ்சம் இந்த இயக்கத்திலிருந்து இருந்த நேரத்தில் அவர் விலகி சென்றாலும் நான் விலக மாட்டேன் கழகத்தோடு தான் இருப்பேன் தலைவர் தான் இருப்பேன் எங்கள் அந்த வைராக்கியத்தோடு இருந்தவர் நம்முடைய வேணவர்கள் அதற்கு பிறகு அவர்கள் இந்த இயக்கத்திலிருந்து சேர்ந்து விட்டார் வேறு ஆனால் எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் கழகம்தான் தான் தன்னுடைய மூச்சு என்று வரை இறுதி வரையில் இருந்து பணியாற்றிய ஒரு சிறப்பான தொண்டர் நம்முடைய வேணவர்கள் ஆகவே இது வேணுடைய குடும்ப திருமணம் என்று மட்டுமல்ல நம்முடைய குடும்ப திருமணம் நம்முடைய குடும்ப திருமணம் என்று சொல்வதை விட ஒரு கழக குடும்ப திருமணம் ஆகவே நம்முடைய கழக குடும்பத்தில் நடைபெறக்கூடிய இந்த திருமணத்தில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துவதில் நாம் எல்லாம் பெருமைப்படுகிறோம் குருதனம்பேடு கிராமத்தில் தொடக்க காலத்தில் கழகத்தினுடைய கிளைக்கழகத்தின் செயலாளராக தன்னுடைய பணியை தொடங்கி நம்முடைய வேணு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு கும்மிடிப்பண்டி ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளராக பொறுப்பேற்று அதைத் தொடர்ந்து தலைமை கழகத்தினுடைய செயற்குழு உறுப்பினராக கழகத்தின் உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினராக திருவள்ளூர் மாவட்டம் என்று பிரிந்த நேரத்தில் அந்த பிரிந்த திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மாவட்ட கழக செயலாளராக பொறுப்பேற்று நான்கு முறை மாவட்ட செயலாளராக இருந்து பணியாற்றி இருக்கிறார் ஆக அவர் நான்கு முறை இந்த மாவட்டத்தினுடைய செயலாளராக இருந்து பொறுப்பேற்ற தான் இந்த மாவட்டம் கழகத்தினுடைய கோட்டையாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை பெற்றது எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி எந்த சிறைச்சாலையாக இருந்தாலும் சரி ஆக அந்த நிலைகளெல்லாம் பற்றி கவலைப்படாமல் இன்னும் சொல்லணும்னா இங்கே பாலவர்கள் சொன்னது மாதிரி எங்களோட ஓராண்டு காலம் மிசா என்கிற சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தவர் தான் நம்முடைய வேணுவர்கள் அந்த நேரத்தில் மிசாவை நாங்கள் எல்லாம் அடைப்பட்டிருந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு உற்றத்தோடனாக உற்ற நண்பராக உற்ற சகோதரனாக எங்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த செயல்பிறனாக சிறைச்சாலையிலே விளங்கியவர் அந்த தான் கழகப்பணி மட்டுமல்ல மக்கள் பணியும் ஆற்றிட வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் அவர் கும்மிடிப்பிடி தொகுதியிலே ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல்களை வெற்றி பெற்று இந்த கும்மிடி பூண்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக ரெண்டு முறை மக்கள் சேவையை ஆற்றி இருக்கக்கூடியவர் ஆக மாவட்ட அளவிலே மக்களுடைய அன்பை பெற்றவராக விளங்கியவர் நம்முடைய கும்மிடிப்புள்ளி வேணுவர்கள் நம்முடைய வேணுங்களுடைய திருமணம் தலைவர் கலைஞருடைய தலைமையில் தான் நடைபெற்றிருக்கிறது இன்றைக்கு அவருடைய பேரனுக்கு நடைபெறக்கூடிய இந்த திருமணத்திலே நான் கலந்து கொள்வதில் பெருமைப்படுகிறேன் கடந்த ஆண்டு கழகத்துடைய முப்பது விழா நடைபெற்ற போது ஒவ்வொரு முப்பது விழாவிலும் கழகத்திற்கு பணியாற்றி இருக்கக்கூடிய தோழர்களுக்கு தியாகம் செய்திருக்கக்கூடிய சீலர்களுக்கு விருதுகள் வழங்குவது வழக்கம் அந்த நிலையில கலைஞர் விருதை யாருக்கு வழங்கலாம் என்று யோசித்து பார்த்தபோது கடைசி வரையிலே ஒரு கலைஞரின் பக்தனாக இருந்து வாழ்ந்து மறைந்திருக்கிறார் அந்த வேணுவுக்கு தான் வழங்க வேண்டும் என்று நாங்கள் தலைமை கழகத்திலே முடிவு செய்து அந்த விருதையும் அவருக்கு வழங்கியிருக்கிறோம் ஆக அந்த விருதை கூட அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நேரத்தில் வந்து மேடையில் ஏறி வந்து பெற்று சென்ற காட்சி இன்னும் என்னுடைய நினைவில் இருக்கிறது ஆக அப்படிப்பட்டவர் இவ்வளவு வரவேலே நம்மளை விட்டு மறைந்து விட்டாரே என்ற ஏக்கமும் நம்மிடத்தில் இருக்கிறது ஆக திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் மக்கள் பணியை பொறுத்தவரையில் நாம் என்றைக்கு இருப்போம் மக்களுக்காக பாடுபடுவோம் பணியாற்றுவோம் என்பதற்கு எத்தனையோ உதாரணங்கள் உண்டு அதனால்தான் ஆறாவது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு ஏராளமான திட்டங்களை சாதனைகளை மக்களுக்காக என்னென்ன உறுதிமொழிகள் தந்தோமோ தந்த உறுதிமொழிகள் மட்டுமல்ல வாக்குறுதிகளை வழங்காத சாதனைகளையும் இன்றைக்கு நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் ஆக மக்களால் போற்றப்படக்கூடிய ஒரு ஆட்சியாக இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் மக்களால் ஓரங்கட்டுப்பட்டிருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பொறாமை தாங்க முடியாமல் திராவிட முன்னேற்றக் கழக அரசு இப்படியெல்லாம் சாதனைகள் செய்து கொண்டு மக்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து கொண்டிருக்கிறது இன்னமும் உடைய செல்வாக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது என்கிற அந்த பொறாமையின் காரணமாக பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய செல்வாக்கு சரிந்து கொண்டிருக்கிறது என்று தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அத்தோடு விடல திமுக கூட்டணி விரைவில் உடைய போகிறது இதுவரை கற்பனையில்தான் தான் இருந்து நினைத்து கொண்டிருந்தேன் இப்போது அவர் ஜோசியராகவே மாறி இருக்கிறார் எப்பொழுது அவர் ஜோசியராக மாறினார் என்று எனக்கு புரியல ஆக விரக்தியினுடைய எல்லைக்கே அவர் போயிருக்கிறார் ஆக ஜோசியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பழனிசாமி அவர்களை பார்த்து நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது எங்களுடைய கூட்டணி என்பது ஏதோ தேர்தலுக்காக மட்டும் உருவாக்கப்பட்ட கூட்டணி அல்ல எங்களுடைய கூட்டணி என்பது பதவிக்கு வர என்பதற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி அல்ல எங்களுடைய கூட்டணி என்பது கொள்கை கூட்டணி என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது எங்கள் கூட்டணிக்குள்ளே விவாதங்கள் நடக்கலாம் எங்களுக்குள்ளே பேச்சுக்கள் நடக்கலாம் எங்களுக்குள்ளே பல விவாதங்களை நடத்துகிற போது அதில் விரிசல் ஏற்பட்டு விடக்கூடாது என்று விடக்கூடாது விவாதங்கள் இருக்கலாம் தவிர விரிசல் ஏற்படவில்லை விரிசல் ஏற்படாது ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க பக்கத்து வீட்டில் என்ன தகராறு என்று கவனித்து கொண்டிருப்பார்களே அதுபோல் இன்றைக்கு பக்கத்து கட்சியில் தன்னுடைய கட்சியை வளர்ப்பதற்கு யோகிதை இல்லை வளர்ந்திருக்கக்கூடிய கட்சியை பார்த்து வளர்ந்து இன்றைக்கு மக்களிடத்திலே ஓங்கி இன்றைக்கு கம்பீரமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இயக்கத்தை பார்த்து நம்முடைய அரசை பார்த்து இன்றைக்கு ஜோசியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பழனிசாமி சொல்லுகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையும் எதிர்கட்சியாக இருந்தாலும் மழை காலத்தில் மக்களை சந்திச்சோம் இப்ப ஆட்சி என்கிற அந்த அதிகாரத்தில் இருக்கிற காரணத்தால் இன்றைக்கும் மக்களை சந்தித்து மக்களுக்கு என்ன கேட்டு அறிந்து பணிகளை செய்கிறோம் மழை வந்துச்சு முதலமைச்சராக இருந்த தம்பி உதயநிதி வந்தார் அமைச்சர் பெருமக்கள் வந்தார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு திருவாக வந்தார்கள் அதேபோல ஊராட்சியில் இருக்கக்கூடிய உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய நகராட்சியில் இருக்கக்கூடிய பேரூராட்சியில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் அத்தனை பேரும் மக்களை நாடி தேடி வந்தார்கள் குறைகளை கேட்டார்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார்கள் இது திமுக ஆனால் மழை வந்தவுடன் சேலத்துக்கு ஓடி பதுங்கியவர் தான் நம்முடைய பழனிசாமி அவர்கள் அதை பற்றி கவலைப்படும் ஆட்சியில் இருந்தால் வரமாட்டார் ஆட்சி இல்லாத நேரத்தில் வரமாட்டார் ஏதோ கனவு கண்டு கொண்டிருக்கிறார் அதற்காக ஜோசியெல்லாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் ஒன்றை மட்டும் நான் உறுதியாக சொல்லுகிறேன் திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி என்று சொன்னால் அது கொள்கை கூட்டணியாக மட்டும் இல்லை மக்கள் கூட்டணியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே கனவு காண வேண்டாம் உறுதியாக சொல்லுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டுமல்ல அதை தொடர்ந்து வரக்கூடிய எந்த தேர்தலாக இருந்தாலும் திமுக தான் வெற்றி பெறும் என்பதில் ஆருக்கு எங்களால் சந்தேகம் இருக்க வேண்டியதில்லை ஆக அந்த உணர்வோடு தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரையில் வாதாடி போராடி உழைத்திருக்கக்கூடிய வேணு அவர்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடிய திருமணத்தில் சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆகவே அந்த மகிழ்ச்சியோடு மணமக்களை நான் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன் இன்றைக்கு மனக ம மணமகனாக வீட்டில் இருக்கக்கூடிய மணமகனுடைய பேர் ஸ்டாலின் என்னுடைய பெயர் என்னுடைய பெயர்னு சொல்வது ரஷ்ய அதிபருடையராக இருந்த ஸ்டாலினுடைய பெயர் ஆகவே இந்த பெயரை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சிய உணர்வோடு இந்த பெயரை வைக்கப்பட்டிருக்கிறது அதைத்தான் தலைவர் கலைஞரவர்கள் அந்த உணர்வு தான் எனக்கு அந்த பெயரை வைத்தார் இன்றைக்கு வேணுவர்கள் இங்கே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர் மணமகனாக விற்று இருக்கக்கூடிய அந்த பேரனுக்கு ஸ்டாலின் என்று பெயர் சூட்டியிருக்கிறார் ஆனால் மனமருடைய பெயரை பார்க்குற போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது யுவஸ்ரீ என்று இருக்கிறது வச்சதை பற்றி இந்த அவர் சொல்லலை ஆனால் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்று அன்போடு என்னுடைய வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன் ஆகவே அந்த உணர்வோடு என்னுடைய வேண்டுகோளை வைத்து மணக்கோலம் போன்றிருக்கக்கூடிய மணமக்கள் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் வாழுங்கள் வாழுங்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி